ஸோ கைஸ் 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 ஸோ இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிஜி காலேஜ் தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, துறைப்பாகத்தில் இருக்குது, அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் நான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரொம்ப மற்ற காலேஜஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப வந்துட்டு எப்படின்னா அஃபோர்டபுளான காலேஜ் தான். அண்ட் நீங்கள் எப்படின்னா வந்து நீங்கள் படிச்சுட்டு வெளியே வரவங்க எப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இவங்க கேம்பஸ் எப்படி, உண்மையாகவே இது வந்து ஒர்த்தான காலேஜா, இவங்களோட ரேட்டிங் என்ன, அண்ட் இதெல்லாம் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இவங்களோட சிக்ஷா ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட 3.6 out of 5 இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு ரேட்டிங் தான். அண்ட் இதை பொறுத்தவரைக்கும் இந்த கேம்பஸை பொறுத்தவரை எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பெரிய கேம்பஸ் தான். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா அவங்க வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது எல்லாமே எப்படின்னா அவங்களோட ஒரு பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா டாப்னஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா நான் கூட வெரிஃபை பண்ண அங்கே படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூஸ் எல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் திங் இவங்க லேக் ஆகுறது எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்டல்ஸில். ஸோ அங்கே முடிஞ்சது எப்படின்னா ஃபுட் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது. பட் மற்றபடி அதர் தன் தட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அவங்களோட ரிவ்யூஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள், அந்த காலேஜை டைரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள் அண்ட் எப்படி இருக்குது எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே அட்மிஷன் போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் எல்லாமே வந்து சூப்பர் தான். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எப்படினா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 12 LPA வரையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஆவரேஜே வந்து எப்படின்னா 5 to 6 LPA அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு எப்படி பார்த்தா ஒரு 50 to 60K அந்த மாதிரி வரும். அண்ட் அது வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி தான். அது படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே எப்படின்னா நல்ல ஒரு டாப் நாஸாக தான் இருக்குது. ஸோ இங்கே எப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களை வந்து 70% வரைக்கும் உங்களை வந்து கிளைம் பண்ணுறாங்க, லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா 30% எப்படின்னா அவங்க வந்து அரியர் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எப்படின்னா வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களை வந்து அரியர் வச்சவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 30% உங்களுக்கு கிடைக்கும் போது மற்றபடி எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது அஷ்யூர்டாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா கேம்பஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு போய் பிடிச்சிருக்கா அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காலேஜ் இந்த காலேஜ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காலேஜுமே சரி நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்து நீங்கள் அவங்கள வந்து இது ஓகேயா இது எனக்கு பிடிக்குதா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் காய். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா எந்த மாதிரி கம்பெனிஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து இன்ஃபோசிஸ் வருது, டிசிஎஸ் வருது, அது மாதிரி ஹெச்சிஎல் வருது, இந்த மாதிரி எம்என்சிஸ் நிறைய கம்பெனிஸ் வருது. அண்ட் 1 இயருக்கு வந்து எப்படின்னா அதாவது ஆவரேஜாக 15 to 20 கம்பெனிஸ் வந்து உங்களை பிளேஸ்மெண்ட்ஸுக்கு அங்கேருந்து எடுக்க வராங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற காலேஜஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எம்என்சிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல ஓரத்தான ஒரு காலேஜ் தான். அண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து எந்த காலேஜ் முடிவு எடுக்கிறது முன்னாடி எப்படின்னா நிறைய காலேஜஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பார்த்துக்கிட்டு எப்படின்னா ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு 10 காலேஜ் இருக்குது, இந்த 10 காலேஜில் வந்து நமக்கு எங்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்து பெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணி சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதான் நான் சொல்வேன். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்ல சொல்லுவேன் நம்புறேன். எப்படின்னா காய்ஸ் ரொம்ப 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 டைட்டாக போயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்கு நான் வந்து ஒரு வீடியோ வச்சு தான் போட முடியும். ஸோ அது ஏன்னா கொஞ்சம் என்னோடய ஒர்க் ஸ்கெடியூல் வந்து ரொம்ப பேக்டாக இருக்குது. ஏன்னா இதை தவிர நான் வந்து எப்படின்னா லைக் வேறையும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னென்னா என்னோடய ஒரு ஒர்க் ஸ்கெடியூலை கொஞ்சம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வந்து எப்படின்னா என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு 15-20 டேஸுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ வச்சு நான் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு எந்த ஒரு இதுவுமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அண்ட் ஒரு ஒன்றுமே இல்லை, லைக் யாருனே தெரியாத ஒரு பர்சனுக்கு நீங்கள் 1000 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் அது வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுலக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் சொல்லி நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா பை பை.